யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தல தோனி அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, தல தோனி மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறாரு. அவராகவே பார்த்தீங்கன்னா சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தல தோனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் சிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவு. அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தல தோனி இவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. சொன்னோம்னு வச்சுங்க லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டே போகணும். அப்படி கொண்ட ஒரு சிறப்பான ஒரு மனிதன் அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்மளோட தல தோனி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எக்கச்சக்கமாக வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து விளையாடும்போது அவருக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிகப்படியான வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கல நம்மளோட தல தோனி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகி வந்து வெளில உட்காந்துருவார். அதனாலே தல தோனி வந்து சிறப்பான ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் யாருக்குமே தெரிலங்க. இவர் இப்படியெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும் போது நம்ம சச்சின் தான் கேப்டனாக இருந்தார். சச்சின் வந்து இத்தனை வருஷமாக கேப்டனாக இருக்கார், ஆனால் வந்து ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிச்சு கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களுமே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம தல தோனி வந்து கேப்டன் ஆகிறாரு. ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா 2007 ஒரு வேர்ல்டு கப்பையும் அவர் வின் பண்ணி கொடுக்குறாரு மக்களுக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. 2007 அப்புறம் யாரை கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா யார் அப்படின்னு கேட்டால் தல தோனியை தான் சொல்லுவாங்க. ஏன், இப்போ பிறந்த ஒரு 10 குழந்தை வரையும் கேளுங்க, தல தோனின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி கொண்டு ஒரு சிறந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா தல தோனியை தாங்க சொல்லணும். இவரை பார்த்தீங்கன்னா 2008 சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீமுக்கு வந்து ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாருங்க. இவர் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல, தல தோனியா நம்ம சிஎஸ்கேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்னு யாருமே நினைக்கவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். நம்ம சிஎஸ்கேக்காக உயிரை கொடுத்து விளையாடுற ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனியை தாங்க சொல்லணும். 2023 வரையும் சிறப்பாக விளையாண்டு எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா நம்ம தல தோனி தாங்க. இப்படியெல்லாம் எல்லா சிறப்பம்சமும் கொண்ட நம்ம தல தோனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2023 ரொம்ப மோசமாக அவரோட ஆட்டத்தை காட்டினார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் லாஸ்ட் மேட்ச் ஃபைனல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த ரெண்டு பாலுக்கு வந்து கண் கலங்கியிருப்பார் மனுஷன். கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லப்போற நம்ம தல தோனி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்ப கண் கலங்கியிருப்பார். யாருமே பார்க்க முடியலை நம்ம தல தோனி, அந்த அளவுக்கு நம்மளுக்கே கண்ணீர் வந்து மழுக மழுக எல்லாம் வழி ஆரம்பிச்சிடும். அது போல தாங்க இருந்துச்சு அந்த மேட்ச். அது மட்டும் கிடையாது, அந்த ரெண்டு பால் இருக்கு பாருங்க, நம்மளுக்கு உயிரே போயிடும். தல தோனி எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கவே முடியல. அப்படியெல்லாம் சிறப்பாக விளையாண்டு நம்ம தல தோனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2024 ஐபிஎல் விளையாடுவேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் நம்ம தல தோனி நல்லா தான் அவரோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாரு. சொந்த சொல்லலே சூனியம் வச்சிருக்காரு நம்மளோட தல தோனி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தொழில் தொடங்க போகிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. அவர் தயாரிப்பு துறையில் இறங்குறாரு. தயாரிப்பு துறைனா என்ன தயாரிப்பு துறைன்னு பார்த்தீங்கன்னா சினிமா தயாரிப்பு துறையில் இறங்குறாரு. அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிக்க போகிறாரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா தோனி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வைக்கிறாங்க. ரசிகர்லாம் இதுக்கு எல்லாருமே கொஞ்சம் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க. தல தோனி உங்களை வந்து நாங்கள் ஒரு நல்ல பொசிஷனை வச்சுருக்கோம், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவுக்குள்ளே இறங்கி உங்களோட பணத்தை வீணாக்கிறாதீங்க, உங்களோட பேரையும் வீணாக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ரசிகர்களும் அவங்களோட கருத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தல தோனி இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு லாபமாக நஷ்டமாக இல்லைனா ரசிகர்களுக்கு நஷ்டமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுத்தாங்க. ஓகே, பை பை, டாடா.